மேடம் போங்க மேடம், அடாடாடாடாடா, இவ்வளோ ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை மேடம். போங்க மேடம், போங்க மேடம், அவள் தான் பசங்களுக்கு வயிறு வாயிலாம் எரிய போகுது மேடம். வாங்க 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 உட்காருங்க. நீங்க என்ன மேடம் பல்லான படம்லாம் பார்க்குறீங்க? ஓ, அந்த மாதிரியா? பாருங்க பாருங்க பாருங்க, அடாடாடா. அதனால தான் போல. ரைட்டு மக்களே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை சிங்கம் ஒன்று போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இதெல்லாம் வாங்கிட்டு இன்னொன்று ஒன்றையும் போட்டுருவோம். யூ ஆர் த 99 விசிட்டர், கங்க்ராச்சுலேஷன், யூ வின். ஏடா அங்கே தான் ஆடு குடிப்பீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி ஆடாடா, கும்தா ஆடாடா, உங்களெல்லாம் என்னடா சொல்கிறது. பாருங்க மக்களே, ரியல் லைஃப் மாதிரியே பண்ணுறானுங்க இவனுங்களும். ஓகே, டேபிள் டேபிள் தான் பார்த்தோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்லற டேபிள் ஒன்று வாங்கி போட்டுருவோம். அடுத்து லேப்டாப் போட்டால் என்ன நல்லா இருக்குமே, லேப்டாப் போட்டால் செமையாக இருக்கும். லேப்டாப் என்ன ரேட் வருது? 1500 வருது மக்களே. நம்மக்கிட்ட 5000 தான் இருக்குது. இன்னொரு பிசி பண்ணலாமா, லேப்டாப் பண்ணலாமா? ஆமாம், எப்படி பார்த்தாலும் கீபோர்டு மவுஸு அது இதுன்னு சேர்த்து வாங்கணும். நம்ம அதுக்கு பேசாத ஒரு லேப்டாப் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டுத்தையும் ஆர்டர் கொடுத்தாச்சு. வேறு என்ன தேவைப்படும்? சேரு, மெயின் சேரு வர வேணா கீழே உட்காருவான். இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. ரைட்டு, ஓகே, நம்ம டெலிவரி ஐட்டம்ஸ் வந்துருச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். திருட்டு பையவனு வந்துட போகிறான் உள்ளே, அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். லேப்டாப் மட்டும் ஆர்டர் போட்டோம், சேரும் இல்லை சேர்த்து ஆர்டர் போட்டோம். கம்ப்யூட்டர் டேபிள் இது, ஓகே. இல்லையே, நம்ம ஐட்டம் வர வேண்டியது இருக்குது, நிறைய வரணுமே. வந்துருச்சு. அடுத்து என்னது இது? ஸ்பேஸ் கிரே. எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, லேப்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. லேப்டாப் தான். ஐயா, இன்னும் சேர் வரலையா? சேர் டெலிவரி கொடுத்துட்டீங்கன்னா வந்துருச்சு. சூப்பர், வேற மாதிரி. நீ கடையை போடுறோம், டெவலப் ஆகுறோம், சம்பாரிச்சிட்டு வீடு வந்து சேர்றோமான்ற மாதிரி நீ வரோம் நம்ம. ரைட், ஓகே. இந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம் நம்ம. எஜுகேஷனா? ஓகே, ரைட்டு. கரெக்டாக ரொட்டேட் பண்ணி நேராக வந்து பின்னாடி வச்சு அப்படி வைப்போம், கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேப்டாப்பை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. நம்ம அப்படியே லைட்டாக கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இந்த சைடு அப்படியே கம்ப்யூட்டர் டேபிளுக்கு பின்னாடி இருக்க மாதிரி அப்படியே வச்சுருவோம். ஓகே, என்னடா வைக்க முடில? வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு சேர் மட்டும் பெண்டிங். எங்கே அந்த சேர்? இதோ இருக்குது, பிளாஸ்டிக் சேர். ஐயோ, தூக்கி கண்ட்ரோலு செட்டே ஆக மாட்டேது மக்களே, அதான் தூக்கி தூக்கி அச்சிரம் போடுது நான். ரைட்டு, ஓகே, கரெக்டாக இருக்குது. பொசிஷனும் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக திருப்புமா? வேணாம். ஓகே, எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு மக்களே. ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது மக்களே. இப்போ நம்மட்ட வந்தாங்கன்னா செமிச்சு போடலாம் மக்களே. என்ன, ஆள் தான் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐயா வாங்கையா, வாங்கையா அக்கா, நீங்கள் வரீங்களா? குறைந்த விலையில் அதிக இன்டர்நெட், வாருங்கள் வாருங்கள், நிவாஸ் நெட் கஃபே. வாங்கோ வாங்கோ வாங்கோ. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எதாவது இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவங்ககிட்ட வேறு எதாவது நம்மளே வாங்கிட்டோம் போல எல்லாத்தையும். சொல்லப்போனால் நம்மகிட்ட பசிக்குது வேறு மக்களே. ஜாய்ஸ்டிக் ஒன்று இருக்குது. ஜாய்ஸ்டிக் என்ன ரேட்டு போட்டிருக்கான்? 350 போட்டிருக்கான். வாங்கிடலாமா? ஆனால் நம்ம ஆல்ரெடி வாங்கினதே வேஸ்ட்டாக தான் இருக்குது மக்களே. ஹெட்செட்டை கூட வாங்கி வச்சுருக்கோம், நம்ம ஒன்றுமே பண்ணல இன்னும். அதுக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிளில் உட்காந்து இது பண்ணுவோம். இந்த கேமோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நம்ம நிறைய விளையாடி இருப்போம்ல, கடையிலலாம் போய். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, கீழே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஆஃப்டர் 21 நோ நியூ கஸ்டமர் அரைவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஆஃப்டர் 21, ஓ 21 அப்புறம் ஒரு கஸ்டமரும் உள்ளே என்ட்ரி ஆகலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படிலாம் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போட்டோம்னா வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம், என்னென்ன பிசிலாம் வாங்கி போடுவோம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க போல். ரைட், ஓகே, ஒரு கேம் வாங்கி போட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சு. அதான் கரெக்டு. GTA 6 மைன்கிராஃப்ட் எது காசு கம்மியாக இருக்குது? எல்லாமே ஒரே ரேட்டு. ஸோ அதனால் GTA 6 வாங்கி போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இன்னும் ரிலீஸ் ஆகாத கேமு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முத முறையாக ரிலீஸ் பண்ணுறோன்னு இதை வாங்கி போடுவோம். ஸ்க்ராச் அண்ட் வின், ஓ இதுவா? குலுக்கல் முறையில் பரிசுகளா? கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தெரில. நிவாஸ் நெட் கஃபே, சேவ் யுவர் மணி அண்ட் பை அ கம்ப்யூட்டர், டோன்ட் கம் டு திஸ் டிஸ்கஸ்டிங் பிளேஸ். ஓ நோ, ரிவ்யூ கொடுத்துருக்கான். வந்ததே ஒரு ஆள், அதுவும் பாருங்க, சேவ் யுவர் மணி அண்ட் பை அ கம்ப்யூட்டர், டோன்ட் கம் டு திஸ் டிஸ்கஸ்டிங் பிளேஸ். ஓ ஷிட், ஓ பை, நம்மளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான்? ஓகே ரைட், 1.75 ரேட்டிங் கொடுத்துருக்கான். நம்ம இப்போ தான் முத முத ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பெரிய கடையை ஆக்கலை பாரடை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு கம்ப்யூட்டர் எல்லாமே பக்கவாக இருக்குது. ஆள் வந்தது தான் மக்களே. ஆள் வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இது வேறு 21 அந்த மாதிரி ஆகணுமா?
ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுவாகும் போல. வராடுறா வராடுறா, ஒரு கஸ்டமர் வராடுறா, இந்த களவாணி பையலும் சேர்ந்து வரானே, உடனே இந்த களவாணி பையில அச்சு அனுப்பிச்சிருவோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், அது ஒரு சில்லறை பை சார், கட்டுக்காதீங்க சார், போங்க சார், லேப்டாப்பும் இருக்கு, கம்ப்யூட்டரு பிசியும் இருக்கு சார், எது வேணுமோ உட்காந்து மாங்க மாங்கன்னு யூஸ் பண்ணுங்க சார். வேற மாதிரி சார் வந்து பாத்தீங்கன்னா டேபிளுக்கு உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேர் அப்படி தள்ளி போடணும்னு நினைக்கிற மக்களே, ஓ ஃபீஃபா விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபீஃபா கேமே வாங்கலையே சார், எப்படி ஃபீஃபா கேம் விளையாடுறாரு? ஓ, இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி போல. சார், சேரை கொஞ்சம் தள்ளி போடணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு நடுவில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, பார்க்கறதுக்கே நீங்கள் ஏதோ டேபிளுக்கு கொடுத்துக்கிட்டே விளையாடுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல சார், ரைட், ஓகே. ரெண்டாவது கஸ்டமர் டைம் பொறுமையாக தான் வராங்க மக்களே, காத்திருக்கணும். வந்து கடையை ஓப்பன் பண்ணி 10 நிமிஷத்துல கடையை அடிச்சிட்டு போனோம், முதல் ஆள் நானாக தான் இருப்போம் போல இந்த உலகத்துலேயே. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் யூஸ் பண்ணட்டும், அதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் யார் வராங்களா செய்கிறாங்களா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகே, கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கம்ப்யூட்டர் நோண்டுவோம், ஏன்னா வந்து முதலாளிங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஓகே, நமக்கு எது இருக்குது? கம்ப்யூட்டர்ஸ். ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க கம்ப்யூட்டர் போல், இது வந்து ஆள் இருக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுவாகலைன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் அப்படியே இருக்குது. டெஸ்க்டாப் 01, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்லலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இங்கேருந்து நம்ம பார்த்துக்க முடியும். அண்ணா இஸ் மைல்ஸ் அவே, அண்ணாவா ஆனால் மைல்ஸ் அவேவா, என்னடி இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, தலைவர் வந்து நல்லா வெயிட்டாக விளையாடுவார்னு பார்க்குறேன், பார்த்தா ஆனால் சில்லற அமௌண்ட்டாக ஏறுது, என்ன மேட்ருன்னு தெரியல. தலைவர் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் 1 அப்படின்றது ஆக்டிவேட்டடாக இருக்குது. சரி தலை, கொஞ்சம் நீயாவது நல்ல காசு கொடுத்துட்டு போத்தலை, உன்னை நம்பி தான் கடையை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆ பிச்சைக்காரா டேய், ஓடா அப்படி, யாரை கேட்டுறா உள்ளே வந்து போடா. கடையவே இன்னைக்கு தான் முத முத திறந்துருக்கேன், அதுக்குள்ளே பிச்சைக்காரன் வந்துக்கிட்டு. சார் என்னன்னு தெரில, மூஞ்சி முகரெல்லாம் மாறுதே, நீ போய் அப்படி உட்காந்து விளாண்டதுக்கு காசு கொடுங்க சார், யூஸ் பண்ணீங்கள உள்ளே உட்காந்து தானே யூஸ் பண்ணீங்க, காசு மட்டும் வரல மண்டையை புழந்துருவேன். ஆ 100 ரூபா கொடுத்துருக்காரு, பரவாயில்ல, ஃபஸ்ட்டு போனவராது 130. ஆ மேடம் போங்க மேடம், ஆடா ஆடா ஆடா, இவ்வளோ ஒரு அழகாக நான் பார்த்ததே இல்லை மேடம், போங்க மேடம் போங்க மேடம், அவள் தான் பசங்களுக்கு வயிறு வாயிலாம் எரிய போகுது மேடம், வாங்க 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 உட்காருங்க. ஐயோ மேடம், நீங்களும் அங்கேயே உட்காருங்களே மேடம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ரா விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன், காண்ட்ரா தான் சூப்பர் மேரியோவாது, காண்ட்ரா மாதிரி தான் இருக்குது, அந்த ஜம்ப் பண்ணுறது செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்ட்ரா மாதிரி தான் இருக்குது, வேற லெவல் வேற லெவல். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க, டேய் சில்லறை இல்லை போடா, எல்லாம் அடிச்சு மீச்சிருவோண்டா, ஓடுங்க. வேற லெவல் வேற லெவல், லேடி கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் மேடம், கணம் மூஞ்சி ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, என்னன்னு தெரில மேடம். காண்ட்ராலாம் அவுடேட்டட் கேம் மேடம், நீங்கள் இப்போ போய் காண்ட்ரா விளாண்டிங்கன்னா அதுக்கு நானாக பொறுப்பு. இட்ஸ் ஓகே, நான் GTA 6 வாங்கி போட்டேன், நீங்கள் GTA 6 விளையாடுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் காண்ட்ரா விளையாடிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது? டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆளுங்க வருவாங்க போல், இருக்கட்டும், கற்று வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் தானே விளையாடுறோம், அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சேரை சும்மா இவ்வளோ நேரம் சும்மா நின்று இருந்து சேரை கொஞ்சம் நவுத்தி போட்டுருக்கலாம் சார், தப்பு பண்ணிட்டோம். வங்க சார் வங்க சார் வங்க சார், நிவாஸ் நெட் கஃபே சார், ஒரு மணி நேரத்துக்கு குறைந்த விலையில் அதிக இன்டர்நெட் வரும் 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 சார், அதுக்குள்ளே மாமூல் கேட்காதீங்க சார், இப்போ தான் சார் கஸ்டமரே வந்திருக்கிறாங்க, போயிட்டு அப்புறம் வாங்க சார் நான் தரேன், போலீஸ் அடித்தா கேஸ் விழுந்துருமா, அடிச்சு பார்ப்போமா, வேணாம் வேணாம், முத நாளே இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ண அன்றைக்கே சீல் வைக்கிற நிலமா ஆயிரப்போகுது, நம்ம போய் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் மூஞ்சி அப்படியே தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, மாறுன்னு பார்த்தா மாறவே மாட்டேங்குது. இங்கே ஒரு களவாணி பைய வந்தானு, ஏறி போய் ஒரு ஷார்ட் வச்சுட்டு வந்துருமா, டிஜிகோல் என்னடா திருடனெல்லாம் பார்த்தாலே வந்து தட்டி கேட்குற ஆள்றா, ஆரிச்சாமிடா, சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, ஏன் குண்டில் கூட பார்த்துருப்ப, நெட் சென்டர் போட்டு பார்த்துருக்கியா, இந்த பார் மேலே பார், நிவாஸ் நெட் கஃபே, பார்த்துக்க பார்த்துக்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆ மேடம் வந்துட்டாங்க, மேடம் பார்க்கறதுக்கே சும்மா கும்தாவாக இருக்கீங்க மேடம், வாங்க மேடம் வாங்க மேடம், மேடம் 109 ரூபா கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி, மூணாவது கஸ்டமரே சும்மா பல்காக கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி வேற மாதிரி மக்களே வேற மாதிரி. ஸோ பார்க்கலாம் அடுத்து இந்த அக்கா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நம்மளை நோக்கி தான் வர மாதிரி இருக்குது, அக்கா வாங்க்கா வாங்க்கா வாங்க்கா, வாங்க வாங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, வாங்க வாங்க வாங்கக்கா வாங்க. அடாடாடா, இன்னைக்கு என்னன்னு தெரில மக்களே, கஸ்டமர் கூட்டம் பிச்சுக்குது அப்படியே வேற லெவலு தான். ஸோ சேடாக வராங்க, லவ் ஃபெயிலியரா என்னன்னு தெரில, வரவங்க பூரா இதே தான் யூஸ் பண்ணுறாங்க, நமக்கும் அறிவே வர மாட்டேங்குது, சேரை லைட்டாக நூற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு பிசி பில்டு பண்ணியிருக்க, ஒரு வயலாவது அதை யூஸ் பண்ணுங்கடா, எல்லாம் வரவும் பூரா லேப்டாப்பு தான், எல்லாம் வந்து காம்பாக்டாக இருக்கிறத யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க போல். ரைட் ஓகே, அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், இதனால இதெல்லாம் பார்க்குற தவறு. ஓணும் பர்கர் கேட்குறாங்க, பர்கருக்கு நான் எங்கே போக,
ஓனோ பர்கர் இல்ல அக்கா, அக்கா உலக்கி அதை பார்த்தா ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க போல. பர்கருக்கு நான் எங்கே போக சிக்க, இதுவே ஓப்பன் பண்ணலையே கிச்சனையே. ரைட்டு ஓகே அக்கா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு செம்ம காண்டாக போகிறாங்க அக்கா. போகிறாங்களே சோகமாகவே போகிறாங்க. காசு தருவாங்களா? 30 ரூபா கொடுத்துருக்காங்க மக்களே. ஆடாடாடா, என்னத்தை வெறும் 30 ரூபாய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? பர்கர் இல்லைன்னு கிளம்பி போயிட்டாங்க போல். நான் என்ன பண்ணுறது சார்? ஒரு பர்கர் டெலிவரி பண்ணுறீங்களா சார்? தம்பி பேசாமல் வாயை மூடிட்டீரு, உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாரி சார், சாரி சார், சும்மா அப்படியே கேட்டு பார்ப்போமேனு கேட்டேன். காவல்துறை உங்கள் நண்பன் தானே சார் சொல்லியிருக்கீங்க? அதான் நண்பங்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி. ஆ, எடுத்து இன்னொரு ஆள் வர்றார். வாங்க சார், வாங்க சார், போங்க சார், போங்க சார். உங்களுக்கு இல்லாத இடமா சார்? ஓகே ரைட், கஸ்டமர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு எவ்வளோ ஆயிருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேற மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ நியூ கஸ்டமர்ஸ் அரைவல் அப்படின்னு போட்டுக்கிறானுங்க. அது என்ன கதை அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 21 நிமிஷம் கரெக்டாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணாதான் வரும் போல். ரைட் ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்ச நேரம் அவர் யூஸ் பண்ணுறத போய் பார்த்துட்டு வருவோம். பூரா பயிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறானுங்க. தலைவர் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. தலைவர் எது கேட்டாலும் நான் எங்கிட்டு போகிறது. கிச்சனை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மக்களே. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தலைவர் இன்னும் வேலை பார்த்துருங்கிறாருப்பா. மைண்ட் கிராஃப்ட் மைனிங் பண்ணுறாரு போல். கண்டிப்பாக நம்மளுக்கு காசு கொடுப்பார். அதுக்குள்ளே ஸ்கோப்பா? ஓனோ பப்ஜி வருதா பாரு. மைண்ட் கிராஃப்டில் பப்ஜி வேற மாதிரி. தலைவர் போகிறாரு, எவ்வளோ காசு கொடுக்குறாருன்னு தெரியல. ஐயா காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? டேய் காசு கிடையாதா? ஆடங்கோ, எங்கே வந்து காசு தர மாட்டேன்னு சொல்கிற நீ? போட. ஆ, 83 ரூபா அடிச்சாதான் மக்களை காசு கிடைக்குது இந்த காலத்துல. இல்லைன்னா நம்மளை ஏமாத்திட்டு போயிடறானுவோ. காசு காசு வந்து யூஸ் பண்ணுவாரா? வந்து மைண்ட் கிராஃப்ட்ல பப்ஜி விளையாடுவாரா? ஆனால் காசு தர மாட்டாரா? நல்ல கதையா இருக்கே. அடிக்கு அடி பலிக்கு பலிதான் மக்களை. போடணும். கடன் கேட்டால் எலும்பை முறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வராங்க வராங்க, இன்னொரு மேடம் வராங்க. வாங்க வாங்க மேடம், புதுசு புதுசா வரீங்களா? தெரியா இருக்கு மேடம், வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே மேடம், என்ன பண்ணுறாங்க? ஓகே மேடம், ஏதோ டச் ஸ்க்ரீன்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. மேடம் என்ன பார்க்குறாங்க நம்மளுக்கு கண்ணு தெரிய மாட்டேது. ஓ மேடம், நீங்கள் என்ன மேடம் பல்லான படம்லாம் பார்க்குறீங்க? ஓ ஓ, அந்த மாதிரியா? பாருங்க பாருங்க பாருங்க. அடாடாடா, பசங்க தான் பார்ப்பாங்கன்னு நினச்சா வர வர பொண்ணுங்களும் ஓவராக இருக்குதுங்களே. மேடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே சின்ன பசங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து நின்றுட்டேன். அவங்களுடைய சுய விருப்பம், அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்களும் யாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ப்ரௌசிங் சென்டர் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் வருவாங்க, செய்வாங்க, பார்த்துட்டு இருப்பானுங்க, செய்வானுங்க. $32 அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்களா மேடம்? பரவாயில்ல, $32 தான் கொடுத்துருக்கீங்க. வந்த அளவுக்கு 4 பிக்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருக்கீங்க போல். ஓகே ரைட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான் நம்மளுக்கு. ஒரு 4-5 கஸ்டமர் அடுத்தடுத்து வந்தாங்க. ஆரம்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடி கஸ்டமர்ஸாக குவிந்த வண்ணம் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து அந்த பிங்க் கலர் அக்கா வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் என்னடா எல்லாம் நேராக வந்து ரைட் எடுத்து திரும்பிடுறீங்க? ரூட்டு தெரியலையா? ரூட்டு போட்டு வைக்கணும் அப்போ இந்த இடத்துக்கு இனிமே. ஆ, இவர் வராருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆள் பார்த்தீங்கன்னா வெளில மாதிரி இருந்தார். ஆகா, பின்னாடி டாட்டெல்லாம் போட்டிருக்காரு. காசு தருவாரா மாட்டாரா அப்படின்னு தெரியல. பார்ப்போம் ஐயா. நீங்களாவது இப்போ வாங்க ஐயா, நீங்கள் படித்தாள் மாதிரி தெரியுது. போய் கம்ப்யூட்டரில் உட்காருங்க ஐயா. நீங்களாவது நீங்களும் லேப்டாப்லேயே உட்காராதீங்கய்யா. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி ரைட்டு, எங்கே உட்காந்தா என்ன, நம்மளுக்கு காசு வந்தால் சரி. ஏன்னா தெரிஞ்சு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணால் தான் காசு அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். லேப்டாப்பு வந்துட்டான், களவாணிப்பையே வந்துட்டான். டிஜிகோல் போடா. அப்படி நானே கடனை உடனே வாங்கி கடன் நடத்தினா வந்து களவான வண்டியால. சரி, நம்ம அது வரைக்கும் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏ மக்களை, ஏதோ மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, என்னன்னு தெரியல. டெஸ்க்டாப் சென்ட் தி ஹம்பர்கர். ஓ ஆ, ஹம்பர்கர். அவங்களுக்கு பர்கர் வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அவங்க போல மக்களே. ஒருத்தவங்க யாரோ லேடியோ யாரோ கேட்டிருந்தாங்கல்ல, அவங்க போல. ரைட்டு, பர்கர் கொடுத்தா தான் இது பண்ணுவாங்க போல. நிவாஸ் நெட் கஃபே, ஒரு மெயில் வந்திருக்குது. ஐ பே ஃபார் இட் அண்டு ஐ சிட் பட் தே சே டு கெட் அவுட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பை ஃபோர்ஸ். ஏ நான் எப்போங்க சொன்னேன்? இருந்தாலும் 3.50 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கப்பா. அதிக கஸ்டமர் இவங்க தான் வந்திருக்காங்க. ஓவரால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.29 வந்திருக்கு. தெர் ஆர் பீப்புள் வாட்சிங் 80+ வீடியோ இன் திஸ் இன்டர்நெட் கஃபே. அட நார, பார்த்ததே நீ தானடி. தலைவர் காசு கொடுக்குறாரு, 65 ரூபா கொடுத்துருக்குறாரு. ஓகே தேங்க்யூ.
ஐ எம் பெட்டர் தேன் இஃப் ஐ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஓகே, யாரோ நம்மள மாதிரி ஒரு ரியல் கேமர் வந்திருக்காரு போல, கேம் நிறைய வாங்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். தெர் ஆர் ஃபியூ கேம்ஸ் இன் தி கஃபே, அவர் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ லைக் ஐ எம் லீவிங் அன்ஹாப்பி, மேபி யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓ, அவர் வந்து வெளியில் போட்டாருன்னா பரவாயில்ல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதுதான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. த கஃபே ஓனர் பீட் அப் ஏ டிஃபென்ஸ்லெஸ் ஹோம்லெஸ் கேண்டில். ஆஹா, எவனும் அடிச்சதை பார்த்துட்டு இருக்கான் போலயே, போட்டு விட்டானையா, போட்டு விட்டானே. ரைட்டு, ஓகே. இன்னொருத்தர் வந்திருக்காரு, இன்னொரு தோழர் வந்திருக்கிறாரு, இன்னொரு ரிவ்யூ வந்திருக்குது. புது ரிவ்யூ எதுன்னு தெரில. நம்பர் ஆஃப் கேம் டோக்கி டோக்கி, ஐ எம் டிஸாட்டிஸ்ஃபைட், டோக்கி டோக்கி கஃபே பெட்டர் தன். ஓ, இதை விட பெரிய கஃபேவா, நான் ஆக்கி காட்டுறேன்டா. மெயில் வந்திருக்குது, சென்ட் தி வாட்டர் அப்படின்னு டெஸ்க்டாப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. டெஸ்க்டாப் ஒன்றுக்கு வாட்டருக்கு நான் எங்கே சார் போகிறது, வாட்டரே இல்லை சார் என்கிட்ட, கிச்சன் ஓப்பன் பண்ணால் தான் சார். இதோ இங்கே தான் உட்காந்துருக்காரு போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் தான் விளாடுறாரு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாருமே கேம் தான் வந்து விளாட வராங்க மக்களே. ஸோ நம்மளும் கேமர்னால, வரவங்களும் கேமராகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் புதுசு புதுசாக வராங்க கஸ்டமர்ஸ். லெவல் தான் நம்மளுக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. செலவு பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஒன்று. இந்த வாட்ரு இதெல்லாம் கேட்குறாங்க, அதுக்கு தான் எங்கே போகிறது செய்கிறதுன்னு தெரில. மேபி சேர் இல்லாதனால தான் யாருமே இது பண்ண மாட்டாங்களா? ஏன் இதில் ஏன் யாருமே உட்கார மாட்டுறாங்க? சேர் நம்ம கரெக்டாக தானே போட்டிருக்கோம், அப்புறம் என்ன? சேர் இல்லாதனால தான், அதான் சேரு தள்ளி போட்டுக்கிறோம் போல மக்களே. அதான் எவ்வளோ எரிஞ்சு போனால அவள் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். தலைவன் கிளம்பிட்டான், ஆனால் ஆளை காணோம். தலைவன் உட்காந்தத்தான் கிளம்பிட்டான், நான் போகிறதே தெரிய மாட்டேதான். தலைவன் போகிறான், $65 கொடுத்துருக்கான் மக்களே. வரவங்க எல்லாம் சில்லற கிளைண்ட்ஸாக வராங்க, நம்ம என்ன பண்ணுறது? சேரு நம்ம ஒழுங்காக போடலை போட்டிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எரர் ஒன்று காடிச்சு பார்த்தீங்களா, அதனால தான் போல. ஓகே ஓகே, இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு போல். ரைட்டு, ஸோ வந்த வரைக்கும் பார்ப்போம் இவர் என்ன ரிவ்யூ போட்டிருக்காருன்னு பார்ப்போம். எப்படியாவது இந்த ப்ரௌசிங் சென்டர் பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டிங்கில் கொண்டு போய் நம்பர் ஒன் இதுவாக பண்ணும். நாட் எ கிரேட் பிளேஸ் பட் ஒர்த் தி மணி யூ பே. நல்ல பிளேஸ் இல்லையா, ஆனால் காசு கொடுக்கறதுக்கு ஒர்த்தான். பரவாயில்ல, இருந்தாலும் இவன் அதிகமாக போட்டிருக்கான், 3.47 போட்டிருக்கான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3.50 போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. ஹையஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி தான் போட்டிருக்காங்க போல். இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட போதும்னு நினைக்கிறேன். நிறைய கஸ்டமர் நமக்கு வந்துட்டாங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் கடையை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோமோ. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, கடையை பத்திரமா சாத்திட்டு போவோம். எல்லாம் அந்த திருட்டு பைய கம்யூனிட்டி பைய வந்துட போகிறான். ரைட்டு, ஓகே. அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். கடை க்ளோஸ் ஆகிருந்தால் ஆட்டையை போட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். காலையில் வந்து பார்த்தா தான் தெரியும், பார்ப்போம் இப்பயாச்சும் வந்து இதுவாகுதானே. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ போய்ட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். நம்ம வந்து படுத்தோன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கதவெல்லாம் சாத்திட்டு போய் இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பிளே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்க்குற எல்லோரும் குறைஞ்சது லைக்காச்சும் போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே மக்களே, வேறு ஒரு கேம் பிளேயில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய் மக்களே, பாய் பாய்.